Hi friends, Bharathi here. In this video, day 2. Ooty. Once you reach Ooty, you can see what places you can see. Pykara Falls, Shooting Spot, Pine Forest, Doddabetta Peak, Tea Museum and Chocolate Factory. So, 8 o'clock start. In the evening, we will return to the hotel at 6:30. So, travel time, Ooty and Pykara Falls, 25 minutes travel time. அங்கேருந்து நீங்கள் வந்து ஒரு 800 meters வந்து வாக் பண்ணி பார்க்கணும். அங்கே எலக்ட்ரிக் கார் ஃபெசிலிட்டி கூட இருக்குது. ஒரு 40 rupees வந்து ஒரு ஆளுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஒருவேளை நம்மளால் நடக்க முடியல அப்படின்னா நம்ம அந்த ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் வந்து பைக்கரா ஃபால்ஸ்னுடைய என்ட்ரன்ஸ் ரீச் பண்ணிங்கன்னா என்ட்ரி டிக்கெட் எடுக்கணும். அடல்ட்ஸ்க்கு செப்பரேட் ரேட்டு, சில்ட்ரன்ஸ்க்கு செப்பரேட் ரேட்டு. நீங்கள் உள்ள டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே நீங்கள் போய் சுற்றி பார்க்கலாம். ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒன் ஹவர் டு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கூட நீங்கள் டைம் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வாட்டர் ஃபால்ஸ் ஃபுல்லாக நீங்கள் வந்து நீங்கள் அங்கேயே நீங்கள் போட்டிங் போகணும் அப்படின்னா கூட பைக்கரா போட்டிங் ஃபெசிலிட்டி இருக்குது. நீங்கள் அங்கே அதுக்கு தனி செப்பரேட் என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் அந்த இடத்த நீங்கள் சுற்றி பார்க்கலாம். ஒன்ஸ் நீங்கள் வந்து பைக்கரா ஃபால்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு 3 to 4 kilometers டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ன்ற இடம் வந்து ரீச் ஆகும். அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பழைய காலத்து படங்கள், பாடல்கள்லாம் வந்து அங்கே படமாக்கப்பட்டிருக்கு. அதுக்கு என்ட்ரி டிக்கெட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 rupees ஃபார் அடல்ட். அந்த இடம் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 45 minutes டு 1 hour நீங்கள் வந்து சுற்றி பார்க்கலாம். இந்த லாங் ஸ்டீப்பாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நடந்து மேலே ஏறணும். அந்த மலை மேலே ஏறணும். அங்கே வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அந்த மலையில் ஏறி பார்த்தீங்கனாலே ஃபுல் வியூ வந்து உங்களுக்கு தெரியும். த பெஸ்ட்டு பிளேஸ் ஃபார் டேக்கிங் ஃபோட்டோஸ். நீங்கள் ஃபுல்லாக ஷூட்டிங் ஸ்பாட்டை சுற்றி பார்த்துட்டீங்க அப்படின்னா அப்புறமா நீங்கள் வந்து ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆகணும். அங்கே ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் ஒன்ஸ் நீங்கள் ரீச் ஆனீங்கன்னா அங்கேருந்து நீங்கள் தொட்டப்பட்டாக்கு வேறு ஒரு பஸ்ஸில் போகணும். ஒருவேளை நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 20 minutes நீங்கள் வந்து தொட்டப்பட்ட பீக் அந்த ஸ்பாட்டை ரீச் பண்ணிடலாம். அந்த ஸ்பாட்லேருந்து நீங்கள் வந்து மேலே கொஞ்சம் மேலே ஏறணும். அது வந்து ஒரு 3 kilometers டிஸ்டன்ஸு. அதுக்கு நம்ம நடந்துலாம் போக மாட்டாங்க. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஜீப்ஸு, ஓன் கார் எடுத்துகிட்டு வரவங்க, காரில் போகிறவங்க இப்படி தான் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஜீப்பில் கூப்பிட்டு போவாங்க. ஸோ போயிட்டு வரதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 70 rupees அப்படின்னு வந்து கேட்பாங்க. நீங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறீங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒருவேளை நான் எங்களை மாதிரி நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னா நீங்களாம் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 80 rupees அப்படின்னா ஒரு 3 பேர் அப்படி போயிட்டு வந்தாலும் அதுவே இந்த 240 rupees ஆகிடுச்சு. ஸோ அதாவது அதை இது வந்து ஸ்கிப் பண்ணோம், இந்தமாரி ப்ரைஸஸ்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் பெஸ்ட்டு வந்து அந்த ஹோட்டல்ஸில் அரேஞ்ச் பண்ணுற மினி பஸ் அந்த பிளான்லேயே நீங்கள் வந்து பட்ஜெட்டில் நீங்கள் போயிட்டு வரலாம். நாங்கள் போன ஜீப் பார்த்தீங்கன்னா தொட்டப்பேட்டா பீக் ரீச் ஆகிறதுக்கு 3 kilometers அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 minutes நாங்கள் வந்து தொட்டப்பேட்டா ஹையஸ்ட் பீக் வந்து ரீச் பண்ணிட்டோம். அந்த ஜீப் வந்து ஒரு 1 hour டைம் கொடுத்தாங்க நாங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வர வரைக்கும். ஒன்ஸ் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு 1 hour ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறம் திருப்பி வந்து எங்களை வந்து தொட்டப்பேட்டா பீக் பஸ் ஸ்டாப்பில் வந்து எங்களை இறக்கி விட்டுட்டாங்க. அங்கேருந்து நாங்கள் வந்து அடுத்த ஸ்பாட் பார்த்தீங்கன்னா டீ மியூசியம் அண்ட் சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு போகணும். ஸோ அங்கேருந்து வந்து நம்ம ஆன் த வே பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 rupees சார்ஜ் கேட்பாங்க. ஒரு 5 to 7 minutes டிஸ்டன்ஸ் ட்ராவல் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீ மியூசியம் அண்ட் சாக்லேட் ஃபேக்ட்ரி ரீச் ஆகலாம். தொட்டப்பேட்டா பீக்கிலேருந்து டீ மியூசியம் அண்ட் சாக்லேட் ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் தான் இருக்கும். என்ட்ரி டிக்கெட் 30 rupees எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து ஃப்ரீ சாக்லேட் கொடுப்பாங்க. அங்கேருந்து நம்மளுடைய சாக்லேட்டை எப்படி உருவாக்குது அது பற்றின ஃபுல் கம்ப்ளீட் ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு வீடியோ லைவாக நம்ம பார்க்கலாம். வெல்கம் டு பெஞ்ச்மார்க் சாக்லேட் ஃபேக்ட்ரி கோகோ ட்ரீ இன் இந்தியா. சாக்லேட் இஸ் அ ப்ரிப்பரேஷன் ஆஃப் ரோஸ்டிங் ஆஃப் கோகோ பீன், பிரேக்கிங் த கோகோ பீன்ஸ் அண்ட் ரிமூவிங் த டஸ்ட் கர்னல்ஸ். த
dust and peat is liquefied when grinded with peat. It is called as cocoa mass. In concoction of milk chocolate, 15 kilograms of cocoa particle and further grinding to a liquid paste. அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 to 15 மினிட்ஸில் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு எக்ஸிட் ஆகிற வழியிலே பார்த்தீங்கன்னா டீ மியூசியம் ஸ்டார்ட் ஆகும். 10 ருபீஸ் பார்ந்து டீ மியூசியம்க்கு அடல்ட்டுக்கு, சில்ட்ரன்ஸ்க்கு டிக்கெட் கிடையாது. அது எப்படி வந்து கிரைண்ட் பண்ணுறாங்க, ரோஸ் பண்ணுறாங்க, அது ஃபுல் கம்ப்ளீட் வீடியோ நம்ம லைவாக கம்ப்ளீட்டாக நம்ம வந்து அது ஃபுல்லாக ப்ராசஸை நம்ம பார்க்கலாம். After the golden process, the teams are placed on the team with the regular ground ball. அதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் டீ மியூசியம் கம்ப்ளீட் பண்ணி வரும்போது காம்ப்ளிமெண்ட்ரி டீ கொடுப்பாங்க. 4 வெரைட்டிஸ் ஆஃப் டீ இருக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து Day 3 பொட்டானிக்கல் கார்டன், ரோஸ் கார்டன், அங்கேருந்து நம்ம சென்னை எப்படி புறப்பட்டு வரலாம் அதை பற்றின டீட்டெயில்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.